பாகிஸ்தானுக்கு நதியை நிறுத்திய இந்தியா காஷ்மீர் விவசாயிகளுக்கு ஜாக்பாட் பாகிஸ்தான் எல்லையில் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் எல்லையை ஒட்டி ராவி நதி ஓடுகிறது இந்த நதி இந்தியாவிற்கு சொந்தமானது என்றாலும் இந்நதியிலிருந்து குறிப்பிட்ட அளவு நீர் பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டிருந்தது இந்த நதியின் குறுக்கே கண்டி என்ற பகுதியில் தடுப்பணையை கட்டும் பணியை இந்தியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு மேற்கொண்டது பல்வேறு சிக்கல்களால் அதன் கட்டுமானம் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக தாமதமானது பின்னர் மத்தியில் மோடி தலைமையில் பாஜக ஆட்சி அமைந்த பின் மீண்டும் இந்த திட்டத்தின் சிக்கல்களை களைய புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் காஷ்மீரில் மீண்டும் கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்த மோடி சர்க்கார் மீண்டும் தடுப்பணை கட்டுமானத்தை தொடங்கியது தற்போது அதன் கட்டுமானம் முழுமையடைந்து விட்டதாகவும் இனி ராவி நதிநீர் பாகிஸ்தானுக்கு செல்லாது என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன இதனால் ஜம்மு காஷ்மீருக்கு கூடுதலாக இனிமேல் ஆயிரத்து நூற்று ஐம்பது கன அடி தண்ணீர் கிடைக்கும் என்றும் இதன் மூலம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள கதுவா மற்றும் சம்பா மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி இரண்டாயிரம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன உலக வங்கி மத்தியஸ்தின் கீழ் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் பாகிஸ்தானுடன் கையெழுத்தானது அதன்படி ராவி ஆற்றின் நீர் முழுக்க முழுக்க இந்தியாவிற்கு உரிமை என்று ஒப்பந்தமானது இருப்பினும் இந்த நீரை தடுத்து நிறுத்த பஞ்சாபின் பதான்கோட் மாவட்டத்தில் ஷாபூர்கண்டி தடுப்பணை ஏற்கனவே கட்டியிருக்க வேண்டும் ஆனால் ஜம்மு காஷ்மீருக்கும் பஞ்சாப் மாநிலத்திற்கும் இடையே ஏற்பட்ட நீர் பங்கீடு பிரச்சினை காரணமாக இந்த தடுப்பணை கட்டுமானம் பாதியில் நின்றது இதனால் இந்தியாவிற்கு சொந்தமான நீர் இத்தனை ஆண்டுகளாக பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டிருந்தது இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரை தடுக்க பஞ்சாப் மற்றும் காஷ்மீர் அரசுகள் இணைந்து கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ரஞ்சித் சாகர் அணை மற்றும் ஷாப்பூர்கண்டி தடுப்பணை என்று இரண்டு அணைகள் கட்ட முடிவு செய்தன இதற்கான ஒப்பந்தத்தில் காஷ்மீர் முதல்வராக இருந்த ஷேக் முகமது அப்துல்லாவும் பஞ்சாப் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதலும் கையெழுத்திட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் இந்த மெகா திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ரஞ்சித் சாகர் அணையின் கட்டுமானம் இரண்டாயிரத்து ஒன்றில் நிறைவடைந்த போதிலும் ஷாபூர்கண்டி தடுப்பணை கட்டுமானம் காஷ்மீர் பிரச்சினைகளால் இழுபறியானது இந்நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மீண்டும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டு தற்போது ராவியாற்றின் முழு நீர் உரிமையும் தக்கவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது